அதிமுக கள ஆய்வில் தள்ளுமுள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் கள ஆய்வில் அதிமுக கூட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது அந்த கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் முன்னிலையில் அதிமுக தொண்டர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. மதுரையிலும் அதிமுகவினரிடையே மோதல் சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை கள ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் முன்னிலையில் தொண்டர்கள் மோதிக்கொண்ட அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை கள ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு முன்னிலையில் தொண்டர்கள் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை சமாதானப்படுத்த அமைச்சர் செல்லூர் முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜு முயற்சி செய்து வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையிலும் அதிமுகவினரிடையே மோதல் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கள ஆய்வுக் கூட்டத்தை விரைந்து முடித்ததாக சிலர் கோஷத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜு முன்னிலையில் அதிமுக தொண்டர்கள் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், என்ன நடந்தது அங்க? மதுரை காமராஜர் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அலுவலகத்திலே தற்போது பார்த்தோம்னால் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் கள ஆய்வு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட செயலாளருமான செல்லூர் ராஜு அவர்களுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலே முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் மற்றும் செம்மலை ஆகியோர் வருகை தந்து ஒவ்வொரு வட்டம் சார்பாக கள ஆய்வு கூட்டத்திற்கான கருத்துக்களை கேட்டு வந்தார்கள். குறிப்பாக மேற்கு பகுதி, வடக்கு பகுதி, இப்படி ஒவ்வொரு தொகுதி வாரியாக கள ஆய்வுக்கும் போது கேள்விகள் கேட்டு வந்தபோது திடீரென செய்தியாளர் செய்தியாளர் சந்திப்புக்காக அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். கள ஆய்வு நிறுவ முடிவு பெறுவதற்குள்ளேயே நீங்கள் செய்தியாளர்களை ஏன் சந்திக்கிறீர்கள்? அப்ப கள ஆய்வு முடிந்து விட்டதா என ஆக்ரோஷமாக ஒருவர் முன்னாள் அமைச்சர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு வந்ததால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒருவர் ஒரு மாறி மாறி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதால் மிகுந்த பரபரப்பாகவும் சலசலப்பாகவும் அந்த வளாகமே காணப்படுகிறது. அதாவது கள ஆய்வு கூட்டம் அமைதியாக நடைபெற்று வந்த நிலையிலே திடீரென்று ஒரு சில கட்சியினர் வந்து சலசலப்பை கட்சிக்காரர்கள் சலசலப்பை ஏற்படுத்தியதன் காரணமாக முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜோட பார்த்தோம் என்றால் நீ கட்சிக்காரனே இல்லையே, நீ ஏன் இங்கு வந்து இருக்கிறாய், கள ஆய்வு நடந்து கொண்டுதான் இருக்கிறது, அமைதியாக இருக்கிற கட்சியினரை அவரை அமைதிப்படுத்திக் கொண்டிருந்தாலும் ஒரு சிலர் அங்கே ஆசுவாசப்படுத்தக்கூடிய நிலையிலே மிகுந்த கூச்சலும் குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. காலை முதலாகவே மதுரையிலே மூன்று மாவட்டங்களிலே கலாய்வு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் முதல் கூட்டமாக மாநகர் பகுதியில் இந்த கலாய்வு கூட்டம் நடைபெறக்கூடிய வேளையிலே தற்போது கட்சியினர் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஷாம், நவநீத கிருஷ்ணன், கலாய்வு கூட்டத்தை விரைந்து முடித்ததாக சிலர் கேள்வி எழுப்பியதால இந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து கலாய்வு மதுரையில எங்கெங்க நடைபெற இருக்கு, அது குறித்தான விவரங்கள்? மதுரையை பொறுத்தவரை மூன்று மாவட்டங்களாக இருக்கிறது. அதாவது மதுரை மாநகர் மாவட்டம், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம், மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் என மூன்று பிரிவுகளாக இருக்கக்கூடிய நிலையிலே காலை முதல் பிற்பகல் வரை மதுரை மாநகர் மாவட்டமாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜு தலைமையில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தலைமையிலே திருப்பனங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவருடைய தொகுதிக்குட்பட்ட திருப்பனங்குன்றம் பகுதியிலே மாலை மூன்று மணி அளவில் கள ஆய்வு கூட்டம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் தலைமையில் தீக்குன்னத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா கோவில் பகுதியிலே மூன்றாவது கள ஆய்வு கூட்டமானது நடைபெறுவதற்காக திட்டம் இருக்கிறது. மொத்தத்தில் மதுரையை பொறுத்தவரை மூன்று கட்சி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மூன்று மாவட்டங்களிலுமே ஒரே நாளிலே கள ஆய்வு கூட்டமானது நடத்தப்படுவதற்கு திட்டமிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஷாம், மதுரையில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் இரு பிரிவினர் மோதிக்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரங்கலையும் உடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நவநீத கிருஷ்ணன், மதுரையில் மூன்று இடத்துல கலாய்வுக்கு திட்டமிடப்பட்டிருந்த ஒரு சூழலில் முதல் கூட்டத்திலேயே இந்த ஒரு கோஷ்டி மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இவர்களை சமாதானப்படுத்த என்னென்ன முயற்சிகள் தற்போது வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு? கூட்டம் சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கா அல்ல முடிந்து விட்டதா?
இன்னும் கூட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது மதுரை மாநகர பொறுத்தவரை பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற தொகுதிக்கு மேற்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய வேளையிலே ஒவ்வொரு பகுதி செயலாளர்களை அழைத்து அவர்களுக்கான பூத் கமிட்டி வாரியாக உறுப்பினர் அட்டைகள் வழங்கப்பட்டனா, வழங்கப்பட்டதிலே ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா என்பது குறித்து இந்த கலாய்வுக்காக வருகை தந்த முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் செம்மலை ஆகியோர் அவர்களிடம் கேட்டறிந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையிலே செய்தியாளர் சந்திப்புக்காக அவர்கள் தயார் செய்த போது பிற நிர்வாகிகள் அதற்குள்ளாக கூட்டம் முடிந்து விட்டதா என்று அவர்கள் கொந்தளிக்க ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்குள்ளாகவே ஒரு தள்ளுமுள்ளி ஏற்படக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் செம்மலை மற்றும் விஸ்வநாதன் அவர்கள் கலாய்வு கூட்டம் இன்னும் முடியவில்லை, இன்னும் தொடரும் என்று அவர்களை சொல்லி வந்தாலும் அவர்கள் தொடர்ந்து கூச்சலிட்டவாறே இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. ஷாம்,